ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 9/5/2020 பாபா முரளியினுடைய தலைப்பு சொல்ற மீட்டே பச்சே தும் ஆத்மா கா பியார் ஏக் பாப் சே ஹே. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுடைய அன்பு ஒரே ஒரு பாபா மீதுதான் இருக்கின்றது. बापनी तुम्हें आत्मा से प्यार करना सिखलाया है, शरीर से नहीं. बाबा உங்களுக்கு ஆத்மா மீது அன்பை எப்படி செலுத்துவது என்பதை கற்றுத் தருகின்றார், சரீரத்தின் மீது அல்ல. क्वेश्चन, किस पुरुषार्थ में ही माया विघ्न डालती है? माया जीत मरने की युक्ति क्या है? எந்த पुरुषार्थத்தில் माया தடையை ஏற்படுத்துகிறது? மாயை மீது வெற்றி அடைவதற்கான வழி என்ன? பதில், தும் புருஷார்த்த கர்த்தே ஹோ கி ஹம் பாபா கோ யாத் கர்கே அப்னே பாபோன் கோ பசம் கரே. பாபா சொல்றாங்க, நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் நான் பாபாவை நினைவு செய்து என்னுடைய பாவங்களை அழிக்க வேண்டும். தோ இஸ் யாதுமேகி மாயா விக்னப்படுத்தார். பாபா நம்ம நினைக்கிறோம் பாவங்களை அழிக்கணும்னு, இதுலதான் மாயை என்பது தடையை கொடுக்குது. பாப் உஸ்தாத் துமே மாயாஜித் பண்ணைக்கு யுக்தி பத்தாத்தே. பாபா ஆசிரியராக வந்து உங்களுக்கு மாயாஜித் ஆகுவதற்கான வழியை கூறுகின்றார். தும் உஸ்தாதுக்கோ பேச்சான்கர் யாதுகரோ தோ குஷிபி ரகேகி புருஷாத்துமே கர்த்தே ரகேங்கே சர்வீஸ் பி கூப் கரேங்கே. பாபா ஆசிரியராக வந்துள்ளார் என்பதை புரிந்து பாபாவை நினைவு செய்தோமே ஆனால் குஷியும் ஏற்படும், முயற்சியும் இருந்து கொண்டே இருக்கும், சேவையும் அதிகமாக செய்ய முடியும். மாயா ஜீத்து பி பஞ்சாயங்கே. பாபா சொல்றாங்க, மாயா ஜீத்து கூட நீங்கள் ஆகிவிடலாம். இல்லை பாபா டீச்சராக வந்து நமக்கு படிப்பு எவ்வாறு நம்ம மாயை வெல்வது அதற்கான கல்வியை கலையை நமக்கு கற்றுத்தருகின்றார். இ ஸ்பாக்கி துனியாசே ஓர் கஹா லேச்சலோ பிரபு. இந்த பாவமான உலகத்திலிருந்து வேறு ஒரு உலகத்திற்கு, அதாவது எங்கே சுகமும் சாந்தியும் இருக்குதோ அந்த உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் பிரபு என்று பாடல் வருகிறது. ஓம் சாந்தி. ருஹானி பச்சோனை கீத்து சுனா அர்த்து சஞ்சா. ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள், அர்த்தத்தையும் புரிந்து கொண்டீர்கள். துனியாமே கோய்பி அர்த்தனையும் சமஸ்தே. உலகத்துல பாட்டு பாடுறாங்க ஆனா அர்த்தம் புரியல. பச்சி சமஸ்தேகே ஹமாரி ஆத்மா கா லவ் பரம்பிதா பரமாத்மா கே சாத்திகே. பாபா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நீங்க புரிஞ்சிருக்கீங்க என்னுடைய அன்பு லவ் என்பது பரமாத்மாவிடம் இருக்கின்றது. ஆத்மா அப்னே பாப் பரம்பிதா பரமாத்மாக்கு புகார்த்திகே. ஆத்மா என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மாவை அழைக்கின்றது. யார் ஆத்மா மேகே யார் ஷரீர் மேகே? பாபா கேட்கிறாங்க, உங்களுக்கு அன்பு ஆத்மா மேதா அல்லது ஷரீரத்தின் மீது இருக்குதா? பாப் சிக்லாத்தேகே பியார் ஆத்மாமே கொனாச்சாகியே. பாபா அதை தான் கற்றுத்தருகின்றார், நம்முடைய அன்பு என்பது பரமாத்மா மீது இருக்கணுமே தவிர, ஆத்மா மீது இருக்கணுமே தவிர, இந்த ஷரீரத்தின் மீது இருக்கவே கூடாது. ஷரீரோ கத்தம் கோஜானாகி, ஷரீரம் என்பது அழிந்துவிடும், நிலையானது அல்ல இல்லையா? பியார் ஆத்மா மேகி, அன்பு என்பது ஆத்மா மீது இருக்க வேண்டும். அப்ப பாபா சம்ஜாத்தேகே துமாரா பியாரா. பாபா பரம்பிதா பரமாத்மா, யார் பரமாத்மா பாப்சே ஹோனா சாஹியே. பாபா புரிய வைக்கின்றார், உங்களுடைய அன்பானவர் பாபா, அந்த அன்பான பரம்பிதா பரமாத்மா மீது உங்களுக்கு அன்பு என்பது இருக்க வேண்டும். துமே கிரகஸ்த விவகாரமே ரேத்தே ஓனா லகாரஹே கி ஹம்கோ பாவன் பண்ணாகே. பாபா சொல்றாங்க, நீங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நான் தூய்மை ஆக வேண்டும். பாப் சம்ஜாத்தேகி கிரகஸ்த விவகாரமே ரேத்தே பி ஸ்புராணி துனியாமே மமத்துவம் இட்டாதோ. பாபா புரிய வைக்கிறார், குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும்
இந்த பழைய உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை அழித்து விடுங்கள். ஏன்னா இந்த பழைய உலகத்தினுடைய நினைவுகள் தான் நமக்கு என்ன பண்ணுது, துக்கத்தை ஏற்படுத்துது. அதனால இந்த உலகத்தை புத்தியால மறந்துவிட வேண்டும். பச்சோ ஆதிக்கோ பல் சம்பாலோ பரந்து புத்தி பாபாக்கே தரப்போ. பாபா சொல்றாரு, உங்களுடைய லௌகீக குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்காக உலக பற்ற பாபா விட சொல்லிட்டாருன்னு எதையும் நம்ம கவனிக்காம இருக்க கூடாது. பாபா சொல்ற மீனிங்கை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றாங்க, குழந்தைகளை நல்லா வளங்க, நல்லா கவனிங்க, என்ன கொடுக்கணுமோ கொடுங்க, ஆனா புத்தியானது பாபாவிடம் இணைந்து இருக்க வேண்டும். அதாவது கைகள் வேலை பார்த்தாலும் புத்தி பாபாவிடம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். பாபா சொல்றாங்க, உங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்க செய்யுங்க. சாப்பாடு ஊட்டி விடுங்க, அவங்களுக்கு குளிப்பாட்டுங்க, எல்லாமே குடிக்க சொல்லுங்க, எல்லாமே கற்றுக் கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா உங்களுடைய புத்தியினுடைய நினைவு என்பது பாபாவிடம் இருக்க வேண்டும். கியூக்கி ஜான்தே ஹோ ஷரீர் பர் பாபோ கா போஜா போத்தே, இஸ்லே புத்தி பாப் கி தரஃப் லகி ரஹே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆத்மாவில் நிறைய ஜென்மத்தோட பாவ சுமை இருக்குது, இதெல்லாம் பாபாவை நம்ம நினைவு செய்தால்தான் இதுக்கெல்லாம் விமோக்ஷனம் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். உஸ் மாசுக்கோ போத் போத் யாது கரோ. பாபா அப்படிப்பட்ட நாயகன் நம்ம நாயகியாகி ஆத்மா மீது இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களை அழிப்பதற்காக வந்திருக்காரு. அவரை நம்ம அன்பாக நினைவு செய்ய வேண்டும். அச்சா தாரணிக்கான முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீமத் பர் சல் பாதுஷாகி லேனிக, ஸ்ரீமத் படி நடந்து நம்ம ஆஸ்தியை அடைய வேண்டும், இந்த ராஜ்யத்தை அடைய வேண்டும். சாவல் முட்டிதே இக்கீஸ் ஜனமோக்கிலே மகள் லேனிக்கு, பாபாவுக்கு ஒரு பிடி அளவு நாம் கொடுத்துவிட்டு 21 ஜென்மத்திற்கான மாளிகையை நாம் பெற வேண்டும். பவிஷ்யக்கிலே கமாய் ஜமா கர்ணிகே, எதிர்காலத்திற்காக வருமானத்தை சேமிக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், கிரகஸ்த வகாமே ரேத்தே இஸ் பூராணி துனியாசே மமத்துவ மிட்டாக்கர் பூரா பாவன் பண்ணாகே. குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை அழித்துவிட்டு முழுமையாக தூய்மையாக வேண்டும். சப்கூச்சு கர்த்தே புத்தி பாக்கி தரஃப் லகி ரகே, அனைத்து காரியங்களை செய்தாலும் புத்தியானது ஒரு பாபா மீது ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. ஹஜார் புஜாவாலே பிரம்மா பாக்கே சாத்துக்கா நிரந்தர அனுபவ கர்ணேவாலே சச்சே ஸ்னேகி பவ. ஆயிரம் புஜங்களை உடைய பிரம்மா பாபாவுடன் நிரந்தர அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான ஸ்னேகிகளாக இருங்கள், உண்மையான அன்பு நிறைந்தவராக இருங்கள். வர்த்தமான சமய ஹஜார் புஜாவாலே பிரம்மா பாபா கே ரூப்கா பாட்டு சல் ரஹாகே. பாபா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாரு, நிகழ்கால நேரம் என்பது ஆயிரம் புஜங்களை உடைய பிரம்மா பாபாவின் ரூபத்தினுடைய பாட்டு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஜெய்சே ஆத்மா கே பினா புஜா குச் நகி கர் சக்தி வைசே பாப் தாதா கே பினா புஜா ரூபி பச்சே குச் நை கர் சக்தே. எப்படி ஆத்மா இல்லாம இந்த சரீரத்தினுடைய புஜங்கள் வேலை பண்ணாது, அதே போல பாப் தாதாவினுடைய புஜங்கள் இல்லாமல் குழந்தைகளால் எதுவுமே செய்ய முடியாது. ஹர் காரியமே பெஹலே பாப்பா சகயோகே, ஒவ்வொரு காரியம் நாம் செய்யும் பொழுதும் முதலில் அதில் பாபாவினுடைய உதவி என்பது இருக்கின்றது. ஜப் தக் ஸ்தாப்னாக்கா பார்ட்டிகே தப் தக் பாப் தாதா பச்சோ கே ஹர் சங்கலப் அவர் செகண்டுமே சாத் சாத்துகே. எதுவரை ஸ்தாபனைக்கான பார்ட் உள்ளதோ அதுவரை பாப் தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செகண்டிலும் குழந்தைகளுடனேயே இருக்கின்றார். இஸ்லியே கபிபி ஜுதாய்கா பர்தா டால் வியோகி நகிபனோ, ஆகவே ஒரு பொழுதும் பிரிவினை என்ற திரை போட்டு பாபாவின் நினைவை செய்யாமல் இருந்து விடாதீர்கள். பிரேம்கே சாகர்கே லேரோமே லெஹராவோ,
அன்பு கடலினுடைய அலைகளில் நீந்தி கொண்டே இருங்கள், மீன்ஸ் விளையாடி கொண்டே இருங்கள். குன் கான் கரோ லேக்கின் காயல் நகி பனோ. பாபாவோட குணத்தை நிறைய வர்ணிங்க வர்ணனை பண்ணுங்க, பாடுங்க, ஆனால் நீங்கள் காயம் அடைந்து விடக்கூடாது. அப்படின்னா ஏதாவது துக்கத்தையோ கஷ்டத்தையோ நினச்சி வருத்தப்படவே கூடாது. பாக்கே ஸ்னேகா பிரத்யக்ஷ ஸ்வரூப் சேவாக்கே ஸ்னேகி பனோ. பாபா மீது உள்ள அன்பை பிரத்யக்ஷ ரூபத்தில் வெளிப்படுத்த வேண்டுமானால் சேவையில் நீங்கள் அன்பானவராக ஆக வேண்டும். ஆக 1000 புஜங்களை நாம் இப்போ பயன்படுத்தி கொள்வது ரொம்ப அவசியம். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, அஷரீரி ஸ்திதிக்கு அனுபவ் அபியாசிஹி நம்பர் ஆகே ஆணைக்கு ஆதார்கே. பாபா சொல்கிறாங்க, முதல் நம்பரில் வருவதற்கு ஆதாரம் அஷரீரி ஸ்திதியினுடைய அனுபவமும் பயிற்சியுமாகும். ஓம் சாந்தி.